இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இப்ப பாருங்க, அப்படியே பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வர்றேன், பிளாங்க் ஸ்கிரீன் கொண்டு வர்றேன். இந்த வேர்ட் ஃபேமிலி எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க, அங்கதான் உங்களோட புரிதல் வேணும். பேக் டோர் என்ட்ரி ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் ஒரே சமயத்தில் கத்துக்கிறோம், ஆனா இந்த எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த எஜுகேஷன் நம்பர் சிக்ஸ்ல போடுறேன். இட்ஸ் ஆல் அபவுட் பொசிஷன், இங்கிலீஷ்ல ஆல் அபவுட் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து நீங்க இது பண்ணாதான், நீங்க இப்ப பேச்சா சரி எழுத்து சரி தப்புலாம் பண்ண, எஜுகேஷன் இங்க போடுறேன். ஆறுல எஜுகேஷன் போட்டா ஒன்ல என்ன வரும், யோசிங்க யோசிங்க. ஏன்னா இதுதான் இதுதான் கேம்ங்க, இதுதான் கேம், இது இதுதான் வேணும் உங்களுக்கு. வார்த்தை எந்த வார்த்தை வார்த்தை தெரியும் உங்களுக்கு? எஜுகேஷன் எஜுகேஷன் தான் சார். இல்ல எஜுகேட், நல்லா பாத்துக்கலாம் நல்லா பாத்துக்கலாம், எஜுகேட். இங்க ரெண்டு என்ன வரும், ஈஸி ஈஸி, எஜுகேட். அருமை அருமை அருமை, எஜுகேட்டிங் இங்கிலீஷ் இட்ஸ் ஆல் அபவுட் பொசிஷன், தமிழ் மாதிரி இல்ல, எஜுகேட்டிங் எஜுகே, அருமை அருமை, எஜுகேட்டிங். ஒரு வார்த்தை தெரியுதுன்னு நினைக்கிறீங்க, எஜுகேட் ஒரு வார்த்தை தெரியுதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எட்டு வார்த்தைங்க, எட்டு எஜுகேட் எஜுகேட். பிரமாதம் பிரமாதம், எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இங்க ஒரு வார்த்தை போடுங்க, எஜுகேட் போடுங்க. அது உட்காரும், அங்க உட்காரும். அது என்னங்கிறது நான் தமிழ்ல சொல்றேன். இப்ப பாருங்க, நல்ல முக்கியம், எஜுகேட்டிங் எஜுகேட்டிங். வாவ், எஜுகேட்டிங் அப்படி, எஜுகேட்டிவ் நாவ், எஜுகேட்டிவிட்டி எஜுகேட்டிவிட்டி. வாவ், நமக்கு ஒரு வார்த்தை தெரியும் நினைச்சோம், பத்து வார்த்தையா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பாக்கி அமைப்பு நீங்க நிற்கும். எந்த பொசிஷன் வாக்கியத்தில் பொசிஷன் நமக்கு எங்கேயும் பார்த்தா எஜுகேட்டட் இருக்கு, இங்கேயும் பார்த்தா எஜுகேட்டட் இருக்கு. அடே எங்க அப்பா, இங்கேயும் பார்த்தா எஜுகேட்டட் இருக்கு. என்ன பாரு, நீங்க பொசிஷன் எங்க அங்க வைக்கிறோமோ, இந்த செஸ் மாதிரி அந்தந்த பொசிஷன்ல வேல்யூ மாறும். இங்கிலீஷ் அப்படிதான், தமிழ் மாதிரி இல்லை. இதனாலதான் இதனாலதான் தமிழர்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம கத்துக்க நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்கிறது இதுதான். இட்ஸ் ஆல் அபவுட் பொசிஷன். அந்த வார்த்தை எழுதிங்க, கேபிட்டல் எழுதிங்க, பொசிஷன். வாக்கியத்துல எந்த இடத்துல உட்காருது அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. இப்ப பாருங்க, எஜுகேட், இப்ப பாருங்க, எஜுகேட், ஐ எஜுகேட்டிங், நான் அவனுக்கு கல்வி கொடுக்கிறேன். இதை பாருங்க, கல்வி கொடுக்கிறேன், கல்வி கொடுத்தேன், கல்வி கொடுத்து, கல்வி கொடுத்து கொண்டு, கல்வி கொடுக்கிறான். இங்க பாருங்க, கல்வி, கல்வி கொடுத்தல், கற்ற, கற்றுக்கொண்டிருக்கிற, கற்ற. கற்றறிந்த. இப்ப பாருங்க, ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் இது. கடைசி இது வந்து கற்க, நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா போல, கற்கத்தக்க வகையில் எழுதிக்கீங்க, கற்கத்தக்க வகையில் அப்படி எழுதிக்கீங்க, இன்னும் புரியும் உங்களுக்கு. கற்கத்தக்க வகையில் கற்ற, கற்றுக்கொண்டிருக்கிற, கற்றன்னு வச்சுக்கலாம், கற்ற, கல்வி, கற்றல், கற்றல், கற்றல். இந்த எஜுகேட்டிங் கற்றல், இந்த எஜுகேஷன் கற்றுக்கொண்டிருக்கிற, இந்த எஜுகேட்டிங் கற்றுக்கொண்டு. நமக்கு தெரிஞ்சது வா, மூணு இடத்துல வந்துருச்சா. இன்னொரு அடி சொல்றேன், இந்த நாள்ல உள்ள இது வந்து கற்றுக்கொண்டு, நல்லா பாத்துக்கோங்க, கற்றுக்கொண்டு. இந்த எஜுகேட்டிங் வந்து கற்றால், நவுனு 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 நவுனு. இந்த எஜுகேட்டர் இங்க பாருங்க, கற்றுக்கொண்டிருக்கிற, இங்க பாருங்க, கற்ற, இங்க வந்து கற்றல், கற்றல், எஜுகேட்டிங் பர்சன், கற்று, இங்க இங்க வந்து கற்ற, கற்றுக்கொண்டிருக்கிற, 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 இங்க வந்து கற்றுக்கொண்டு, கற்றுக்கொண்டிருக்கிற. வா, இங்க வந்து வேர்போட பார்ட்டா இருக்கு, இங்க அட்ஜெக்டிவா இருக்கு. மை காட், இதை நீங்க கத்துக்கிட்டா போதும். எகெயின் ஸ்லோவா போறதுனால யோசிக்கவே வேண்டாம், மெயின் வேர்ட்ஸ் ஒரு பேரால அந்த என்டையர் இங்கிலீஷ சுத்திடலாம். இப்ப பாருங்க, இதை வச்சுக்கோங்க, இது நம்ம வந்து இதுக்கு நான் சில வீடியோ போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கொடுக்குறேன். வேர்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு விஷயம் இருக்கா, ஒண்ணு இல்லை, இந்த விஷயத்த எல்லா பேராகிராஃப்லையும் போட்டுருவோம். பழிச்சுன்னு அக்குவேற, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க இல்லையா,
இது பேர் என்ன சொல்லுவாங்க? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதை தான் பக்கு வேற ஆணி வேற பண்ணும். பேசுறதுக்குரிய பார்ட்ஸ் என்ன? அதுதான் இதுல பண்ணோம். எல்லா வேர்பையும் ஒருங்கிணைச்சோம். அந்த வேர்போட அப்படியே ஒரு நவுனை கொண்டு வந்தோம், நவுனோட அட்ஜெக்டிவ் கொண்டு வந்தோம். இது வந்து அட்வெர்ப். இது வினைச்சொல். இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சும் பெயர் சொல், பெயர் உரிச்சொல், வினைச்சொல். ஸோ நீங்க கிராமர் பத்தி ரொம்ப எல்லாம் அழட்டிக்க வேணாம், ஆனா இந்த இந்த இது தெரிஞ்சா போதும். இப்ப ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற 3வது 4வது பையன் வந்து எல்லாமே இது பண்ணிக்குவான். ஆனா இவனுக்கு வந்து இது மாதிரி பிரிச்சு சொல்லணும்னே அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ற இடத்துல அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, அட்வெர்ப் யூஸ் பண்ற இடத்துல பண்ணுவாங்க, ஸ்கூல்ல அவங்க டீச்சர்ல இருந்து படிக்கிற பையன்ல இருந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி அவன் பொசிஷனே அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பொசிஷனே தேவையில்லை, அவன் படிக்கிறது போய் வந்துடும். ஏன்னா சுத்தி உள்ளவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க. அதே மாதிரி லோகேஷ் சார் இருக்காரு, கார்த்திக் சார் இருக்கா, அவர் சுத்தி உள்ளவங்க எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அவருக்கு இந்த கிராமர் எல்லாம் தேவைன்னு தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வந்துடும் இல்லைங்களா? ஒத்துக்கிட்டீங்களா? அப்படி சுத்தி உள்ளவங்க யாருமே இங்கிலீஷ் பேசலன்னா இதை கத்துக்கிட்டு போய் நம்ம பேசிடலாம். பேச முடியுமா கார்த்திக் சார்? பேசிடலாமா? கட்டாயம். எந்த எஜுகேட்டர் எப்போ போடணும், எந்த எப்படி? அது வந்து தீர்க்கமான நாலேஜ் இருக்கணும். இந்த ஒரு பேராகிராஃப் வச்சு சொல்லிடலாமா, படிச்சுன்னு சொல்லிடலாமா? பாருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் இருக்கு, சொல்லிடலாமா? இங்க கொண்டு வாங்க. திஸ் இஸ் சேட் ரியலி, திஸ் இஸ் சேட் ரியலி. இந்த ஒரு வார்த்தையை எடுக்கிறேன், நல்லா பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை எடுக்கிறேன், இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இந்த சேட் எடுத்து இங்க நல்லா பாருங்க, 7ல போடுறேன். இந்த பொசிஷன் நீங்க எழுதிக்கிங்க, சேட் எடுத்து 7ல போடுறேன், 7ல போடுறேன். யாராவது யோசிக்க முடியுமா நம்பர் 1ல என்ன இருக்கும்னு? ஏன்னா நம்பர் 1ங்கிறது சுமதி மேம், ரேகா மேம், இது நம்பர் 1ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஷீலா மேம், 5 சொல்லணும். நீங்க முதல்ல சொல்ல அப்புறம் 2வது இது என்னன்னு கேட்பேன், 3வது இது என்னன்னு கேட்பேன், இல்லையா கார்த்திக்? நான் கேட்பேன்ல. கேப்பீங்க சார், கேப்பீங்க. இப்ப பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், டயத்தையும் ரொம்ப நல்லா பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? சார் வரும் சார், சொல்லுங்க. இல்ல சார், போட்டுங்க சார். திஸ் ரியலி சார், நீங்க இங்கிலீஷ் வந்து அப்படியே போறீங்க. என்ன பண்றீங்க, ஸ்ட்ரைட்டா ஹெலிகாப்டர்ல இருந்து உள்ள குதிச்சிருங்க, வீட்டுக்குள்ளேயே குதிக்கிறீங்க பாருங்க. இப்ப பாருங்க, சேடன், சேடன், ஓகே, சேடன், வருத்தமடைந்தே. சேடனிங், நோட் பண்ணிங்க, டைம் அதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க வந்து உங்களுக்குள்ள எவ்வளவு நாலேஜ் உள்ள இருக்குது அதை நான் கனெக்ட் பண்ணி விடுறேன், அவ்வளவுதான். சேடன்ஸ், இட் சேடன்ஸ் மீ, இது என்னை வருத்தப்படுத்துகிறது. நம்பர் 6, நல்லா பாத்தீங்க. நம்பர் 6 நவுன் பெயர் சொல் வந்து சோகம். சோகம், 4 லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங், 4 லெட்டர் மிஸ் ஆயிருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து தப்பு சொன்னாலும் ஒண்ணும் இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸுக்கு வரணும். ஓகே, 4 லெட்டர் மிஸ் ஆயிருது. பெயர் சொல் சீலா மேம் சொல்லுங்க. சாட்னஸ், பியூட்டிஃபுல். வாவ், சேட். இங்க பாருங்க, நச்சுன்னு ஈஸி, இது ப்ரூஸ்லி மாதிரி ஒரு போட்டுங்க, ஒரு சேட்லி. டோன்ட் வரி அபவுட் திஸ், இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எல்லா வேர்பையும் போட்டு இறக்கிடுவோம் நம்ம, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் மெயின். நிறைய பேர் இது ஒர்க் அவுட் ஆகுது காரணம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கரெக்டாக கொண்டு போகாமல் இருக்கிறது தான். எகைன், உங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இங்கிலீஷில் பேசுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது எதுவுமே தேவையில்லை. ஆனால் சுற்றி உள்ளவங்க இங்கிலீஷில் இல்லாதப்ப நீங்கள் அடிப்படை தெரிஞ்சுக்கணும், ரொம்ப 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 முக்கியம். நான் இது எடுக்கிறேன், ஃபியூ வேர்ட்ஸை பிக் அண்ட் சூஸ் பண்ணுறேன். சோஸ், சோஸ், இந்த பார்த்தீங்க, சோஸ் வந்து இப்போ நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இது ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, என்னடா அது என்னென்னமோ சொல்ற, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம்லாம் கிடையாது, ஒரு சின்ன வட்டம் தான், ஒரு சின்ன வட்டம் தான். கார்த்திக், இங்க சோஸ் வந்தா நம்பர் 1க்கு நம்பர், நம்பர் 2ல தான் அது இருக்குன்னு தெரியும். அதனால தான் நம்ம 5 எல்லாம் போட்டோம். அடிக்கலாம், அப்படியே அடிக்கலாம், அப்படியே அடிக்கலாம். நம்பர் 1, சோஸ்,
சூஸ் சூஸ் நமக்கு தெரிஞ்சது தானே, நம்ம முதல்ல சூஸ் சோஸ் அடிக்கலாமா, சூஸ்டு சூஸ்டு சோஸ் பாருங்க சோஸ் சூசிங் 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 அடி அப்படியே அடிங்க பாருங்க, எவ்வளவு நமக்கு எவ்வளவு சூஸ் உள்ளே சூசிங் எவ்வளவு வொகாபுலரி இருக்குது பாருங்க. நான் உங்களுக்கு உள்ளதை நீங்க டாட் இருக்கு உங்க பிரெயின்ல, இந்த டாட்டை நான் கனெக்ட் பண்றேன் அவ்வளவுதான், நான் ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணல. நச்சு அடிங்க பாப்போம். அது நம்பர் சிக்ஸ் சூசஸ் சொல்லுங்க. சூசஸ் சார் இல்ல இப்ப நீங்க சூசிங்னு உங்களுக்கு போடுறீங்கன்னு வச்சுங்க, ஆனா பிக் ஒன் இஸ் தேர், பிக் ஒன் இஸ் தேர் பாருங்க. தேர்ந்தெடுக்கிறேன், தேர்ந்தெடுத்தேன், தேர்ந்தெடுத்து, தேர்ந்தெடுத்து கொண்டு, தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுத்தல், தேர்வு. வா தேர்வு நல்லா சொல்லுங்க, தேர்வு பாருங்க. தமிழ் எப்படி டஃப் கொடுக்குது பாருங்க, தமிழ் சாதாரண சாய்ஸா சார் ஒண்ணும் இல்லை. சாய்ஸா சார் சாய்ஸ் ஆல் ரைட் சாய்ஸ் சூசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போடுங்க இங்க சூசன் 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 தேர்ந்தெடு இந்த சூசன் பாருங்க, தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வா பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. இந்த சூசிங் பாருங்க, தேர்ந்தெடுத்து கொண்டு தேர்ந்தெடுத்து நல்லா பார்த்துக்கணும். இதுதான் வேணும் உங்களுக்கு, இதான் வச்சு நீங்க சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கலாம். நீங்க வந்து போட்டு அந்த பொசிஷனை பார்த்து என்னன்னு கொண்டு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மைண்ட் ஒர்க் அவுட் ஆகும், ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னாக்கா. இங்க வந்து இது வராது, அட்ஜெக்டிவ் வராது, அட்வெர்ப் வராது, பாக்கியெல்லாம் பாருங்க. இது நோட் பண்ணிக்கிங்க நல்லா பாத்தீங்க, நீங்க ஒன்னு ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ந்தெடுக்கிறேன், தேர்ந்தெடுத்தேன், தேர்ந்தெடுத்து, தேர்ந்தெடுத்து கொண்டு, தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, தேர்ந்தெடுக்கின்ற இப்ப தேர்ந்தெடுத்தல் தேர்வு, தேர்ந்தெடுக்கின்ற நோட் பண்ணிக்கோ, நோட் சார் அது பண்ணிக்கோ. அட்வர்ப் வராதா சார் அட்வெர்ப் சூசன்லயே பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க, யூகேல தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் அமெரிக்கன் இப்போ உள்ள மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒன்னு ரெண்டு அப்படி வரும், யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப பாருங்க, நீங்க எது வேணாலும் எடுக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எது வேணாலும் நீங்க எடுக்கலாம். இப்ப ஒரு வார்த்தை நம்ம எடுக்கிறோம்னா இப்ப ஒண்ணு இல்லை, இந்த இடத்துல போறோம். வாண்டட்னு ஒரு வார்த்தை இருக்கு, வாண்டட் இப்ப ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். வாண்டட் எங்க போடுவீங்க, குயிக்கடிங்க குயிக்கடிங்க, லேட் செகண்ட் பண்ணிட சார் கூடாது. செகண்ட் 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 சார் சார் பாருங்க, விரும்பினேன் விரும்பு இங்க பாருங்க, இந்த இடத்துல நச்சுன்னு இதுல பாருங்க, வாண்டட் இஸ் வாண்டட் தேடப்படுகின்ற விரும்புகின்ற வாண்டட் நீங்க போட்டீங்கன்னா வாண்டட், இங்க போட்டீங்கன்னா வாண்டட், இங்க போட்டீங்கன்னா வாண்டிங், வாண்டட் இங்க போனீங்கன்னா வாண்டிங் தான் வரும், இங்கேயும் வாண்டிங், அங்க பொசிஷனை மாத்தி அதே வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். வான்ஸ் வா. சோ இந்த ஃபேமிலியை நீங்க கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், அப்பாடான்னு இருக்கும்ப்பா, இவ்வளவு இது தானே, இவ்வளவு வார்த்தை இருக்கா, இந்த வார்த்தை இப்படிதான் போகுதா, அவ்வளவுதான் செஸ் கத்துக்கிற மாதிரி கத்துக்கிறீங்க, ரொம்ப ஈஸி, விளையாட விளையாட வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல சொல்ல இது எப்படி மாறும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரும். ப்ரிஃபர் ப்ரிஃபர் இப்ப பாருங்க, ப்ரிஃபர்னா தமிழ்ல என்னங்க, விரும்புது சார் ப்ரிஃபர்னா இது வந்து இதுல இருந்து அதை வந்து நீங்க ப்ரிஃபர், நான் அதை ப்ரிஃபர் பண்றேன்னா சூஸ் பண்றதுதான் இல்லையா, நான் இதுக்கு பதில் அதை விரும்புறேன் ரைட்டுங்களா. prefer coffee than tea. இப்ப ப்ரிஃபர் வருதா, ப்ரிஃபர் பண்ணலாமா, இப்ப நீங்க ப்ரிஃபர்டு வருதா வருதா, இது பாருங்க ப்ரிஃபர்டு வருதா, இங்க சொல்லுங்க என்னன்னு preferring preferring நீங்க சொல்ல பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காம இருக்கு. ஆஹா அவ்வளவு இது கஷ்டமா preferring இருக்கு. ப்ரிஃபர்ஸ் ப்ரிஃபர்ஸ் நல்லா சொல்ல, ப்ரிஃபரிங் நம்ம ஈஸியா சொல்லி விடலாம். இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரெண்டு இடத்துல ப்ரிஃபரிங் வந்துட்டு இந்த நவுன்ல உட்காரு பாத்தீங்களா ஒண்ணு, அங்கதான் உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படியே மல்டிபிள் ஆகும். இதுக்கு பேர் நவுன் வாங்க, எழுதிக்கிங்க நம்பர் சிக்ஸ், இப்படி ஒரு பேர் சொல்லுவாங்க, எழுதிக்கிங்க அப்டிராக்ட் நவுன் வாங்க, எழுதிக்கிங்க இந்த அப்டிராக்ட் நவுன்ல தான் உள்ளேயே இருக்கு, கரு தான், இதான் அந்த செஸ்ஸோட கரு மாதிரி, இந்த வார்த்தை வொகாபுலரியோட கரு அதோட கோர் இது.
பார்க்கலாமா? யாரா சொல்ல முடியுமா? நாலு லெட்டர் மிஸ் ஆகுது. கொண்டு வாங்க. நான் எது கொண்டு வரேன்னா, நீங்க மைண்ட்ல யோசிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் போடுறது வந்து, நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ரிஃபரபிள் பாருங்க, ப்ரிஃபரபிள் சேட்னஸ் அடிச்சாங்க பாத்தீங்களா, சேட்னஸ். ஷீலா மேம் தான் சொல்றதுன்னு நினைக்கிறேன், சேட்னஸ் ப்ரிஃபரபிள் அதுதான் வேணும் எனக்கு. சொல்லுங்க. ப்ரிஃபரபிள் சார். ஆஹா, ப்ரிஃபரபிள் இங்க வரும். சோ இங்க ப்ரிஃபரபிளி அடிங்க. பழமா? ஒன்றும் இல்லை, ப்ரிஃபரன்ஸ். இங்க பாருங்க, ப்ரிஃபரன்ஸ் அடிங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்க இந்த சூசன் போட்டீங்க இல்லையா, இங்க பாருங்க, இது இது ஒண்ணு பாருங்க, இது ஒண்ணு பண்ணா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சூசபிள் இங்க நான் இதை முன்னாடியே கொடுத்துருந்தா நீங்க ஈஸியா இதை இது பண்ணிருக்கீங்க. சூசபிளி போடுங்க, நம்பர் 8 போட்டுருங்க. எவ்வளவு பெரிய இது பாருங்க, எவ்வளவு வார்த்தை உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு இது என்ன கேப்பீங்க, சரி சார் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, எப்படி சார், எங்க சார் யூஸ் பண்ண போற, எந்த வாக்கியம்? அதுதான் அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம், ரைட்? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கன்ஸ் இதை நவுன மாத்தவங்க, நவுன வேர்ப மாத்தவங்க அப்படி கொண்டு போவாங்க, இப்படி கொண்டு போவாங்க. இங்கிலீஷ ஒரு மெல்டிங் பாட்டாவே மாத்திட்டாங்க. ஆல்ரைட், நான் இங்க இங்க பாக்குறீங்களா, லீவ் 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 பார்க்க முடியுமா? ஒவ்வொரு இதுக்கும் நீங்க அந்த மைண்டை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இந்த